ஹையா லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கவின்கிட்ட இருந்து ரீசெண்டாக எந்த அப்டேட்டுமே வரல, பட் கவினை பற்றி நிறையா நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. பாப்புலர் நியூஸ் சேனலாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், கவினோட மூவி பற்றி தான் நியூஸ் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க பப்ளிஷ் பண்ண நியூஸில் கவினுக்கு ரெண்டு படம் கையில் இருக்கதாகவும், ஒரு படம் சிவகார்த்தியனோட நெக்ஸ்ட் ஃபிலிமில் கவின் சிவகார்த்தியன் கூட சேர்ந்து நடிக்க போகிறதாகவும், இன்னொரு படம் சிவகார்த்தியனோட தனி ப்ரொடக்ஷனில் கவின் ஹீரோவாக நடிக்க போகிறதாகவும் பேசிக்கிறாங்க. இது ரெண்டில் ஒரு நியூஸ் கன்ஃபார்ம் ஆனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக கவின் சிவகார்த்தியனோட காம்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பற்றி அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல, அபிஷியல் நியூஸ் கண்டி தான் எல்லா பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லோஸ்லியா லாஸ்டா ஸ்ரீலங்கா போனாங்க, அதுக்கப்புறம் லோஸ்லியா பத்தி எந்த நியூஸும் வரல. லோஸ்லியாவோட பழைய போட்டோ, அதாவது லோஸ்லியா 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவை அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இந்த இமேஜ் பார்த்துட்டு லோஸ்லியா அவங்களோட ஃப்ரெண்டை பட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. லோஸ்லியா மூவி ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறதா அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த நியூஸுமே வரல. அண்ட் லோஸ்லியா எப்ப திருப்பி இந்தியா வருவாங்கன்னு தெரியல. கவினும் டெய்லி ஜிம்முக்கு போறாரு, யோகா பண்றாரு. சோ கவினும் அவரோட இமேஜ் டெய்லி அப்லோட் பண்ணா நல்லா இருக்கும்.